ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கலட்டா இன்ஃபோ தமிழ். போட்டியில் ஜெயிக்கணும்னா நம்மளுடைய யூரினை நம்மளே குடிக்கணுமா, அதே மாதிரி அழுக்கு சாக்ஸ் போட்டுக்கிட்டு போட்டிக்கு வரணுமா, பேய்களை கண்டுபிடிக்கிற டெஸ்லா காரு, ஜொலி ஜொலிக்கிற டால்ஃபின் மீனுன்னு சொல்லிட்டு பல இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயங்களை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ லைக் பண்ணி என்னோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்படின்னா எனக்கு அடுத்தடுத்த வீடியோ பண்ணுறதுக்கான என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஏதோ ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் நம்ம எல்லாருக்குமே ஏதோ ஒரு இடத்துல உதவி தேவைப்பட்டிருக்கோம். அந்த சமயத்தில் நம்ம திமிருத்தனம் பண்ணாமல் ரொம்பவே ஜென்டலாக அமைதியாக நடந்துக்கிட்டோம் அப்படின்னா எந்த ஒரு உதவியாக இருந்தாலும் தேடி வரும் இந்த விலங்குக்கு கிடைச்ச உதவி மாதிரி. இப்போ நீங்கள் பார்க்க போகிறது ஸ்போர்ட்ஸ் சாம்பியன்ஸ். ஸ்போர்ட்ஸில் இருக்கிறவங்க ஒரு சூப்பரான டயட் இருப்பாங்க, அதே மாதிரி காஸ்ட்லியான ட்ரிங்க்ஸ்லாம் குடிப்பாங்கன்னு நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். ஆனால் தன்னோட யூரினை தானே குடிக்கிற இந்த விஷயத்தை மேன் வெர்சஸ் வேர்ல்டை தவிர மற்ற எந்த இடத்துலையும் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. ஆனால் ஸ்போர்ட்ஸில் இந்த ஸ்போர்ட்ஸ் பர்சன்ஸ் எல்லாருமே இந்த மாதிரி யூரினை குடிக்கிறாங்களா? ஏன்னா யூரின் ஒரு நேச்சுரல் மெடிசினாங்க, இதில் நிறைய விட்டமின்ஸ் இருக்கான், அதனால இந்த யூரினை குடித்தா நிறையவே எனர்ஜி கிடைக்கும்னு சொல்லிட்டு ஒரு சில ஸ்போர்ட்ஸ்மேன்ஸ் இதை ஃபாலோ பண்ணுறாங்க. அதே மாதிரி செரீனா வில்லியம்ஸை நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம், 4 முறை ஒலிம்பிக்கில் கோல்டு மெடல் அடிச்சிருக்காங்க. அவங்க முதல் தடவை கோல்டு மெடல் அடித்தப்போ போட்டுட்டு போன சாக்ஸை சென்டிமெண்டலாக அடுத்தடுத்த போட்டிகளுக்கும் போட்டுட்டு போவாங்களாம். அவங்க எப்போலாம் இந்த சாக்ஸை போட்டுட்டு போகிறாங்களோ அப்போலாம் அந்த போட்டிகளில் கோல்டு மெடல் ஜெயிச்சதாகவும் சொல்கிறாங்க. அந்த போட்டியில் யூஸ் பண்ண அந்த சாக்ஸை அவங்க துவைச்சது கூட இல்லையாங்க, கிட்டத்தட்ட 7 போட்டிக்கு அவங்க அந்த துவைக்காத அழுக்கு சாக்ஸை தான் போட்டுட்டு போயிருக்காங்க. நம்ம கால்களில் இருந்தும் வியர்வை துளிகள் வெளியேறும், அந்த வியர்வைகள் இந்த சாக்ஸ்ல தான் போயிட்டு ஒட்டிக்கும். இந்த சாக்ஸ்ல அந்த வியர்வைகள்ல இருந்து பேத்தோஜெனிக் பாக்டீரியா ஒண்ணு கிரியேட் ஆகும். அந்த பாக்டீரியா குட்டி போட்டு குஞ்சு பொறுக்கத்தை பெருக்கிக்கிட்டே இருக்கும். அதனால சாக்ஸை துவைக்கிறது தான் நமக்கு ரொம்பவே நல்லது, இல்லனா நம்ம உடம்புக்கும் பல பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா செரீனா வில்லியம்ஸ் துவைக்காம தான் இப்பவும் அந்த சாக்ஸை யூஸ் பண்றதா ஒரு பேச்சு இருக்கு. இந்த இடத்த பாருங்களேன், பார்க்குறதுக்கே செம்ம அழகாக இருக்குல்ல. இது எல்லாமே ஜெல்லி ஃபிஷஸ் தான். இந்த ஜெல்லி ஃபிஷஸ் எல்லாமே இந்த லேக்கில் கிடக்குங்க. கிட்டத்தட்ட 2 மில்லியன் ஜெல்லி ஃபிஷஸ் இருக்குது. இந்த இடம் ஆர்ச்சி பெலாகோ அப்படிங்கிற ஒரு சின்ன கண்ட்ரியில் அமைஞ்சிருக்கு. இதை ரிப்பப்ளிக் ஆஃப் பெலோ அப்படின்னு சொல்கிறாங்க. ஒவ்வொரு வருஷமும் கிட்டத்தட்ட 1000-க்கும் அதிகமான டூரிஸ்டர்ஸ் இந்த இடத்துக்கு வந்து இந்த இடத்துல டைவ் அடித்து குளிப்பாங்களாம். இந்த ஜெல்லி ஃபிஷஸோட குளிக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் வேறு லெவலில் இருக்கும் அப்படின்னு இங்கே வர எல்லா டூரிஸ்டர்ஸுமே சொல்லுவாங்க. யாருமே பயப்பட வேண்டாம், இந்த ஜெல்லி ஃபிஷ் முழுக்க முழுக்க நம்மள காயப்படுத்தாது, கடிக்கவும் செய்யாதாம். இந்த பூவை பாருங்களேன், பார்க்கறதுக்கே செம அழகா இருக்குல்ல. இதுக்கு பேரு மங்கி ஆர்ச்சிட்னு சொல்றாங்க, இல்லைனா ஸ்மைலிங் மங்கின்னு சொல்றாங்க. 3 பெட்டல்ஸ் இருக்கும், அதுக்கு நடுவில் இருக்கிற அமைப்பு ஒரு குரங்கு சிரிக்கிற மாதிரியே இருக்கும். இதுக்கு இன்னொரு பேரும் இருக்கு, டிராகுலா ஆர்ஜிட் அப்படின்னு சொல்றாங்க. இது ரொம்ப ரொம்ப கியூட்டான ஸ்பீசிஸ்ங்க, பார்க்க மங்கி மாதிரியே இருக்குல்ல. இந்த ஃப்ளவர் முழுமையா பூத்து இருக்கும் போது இதுல இருந்து ஒரு சூப்பரான நறுமணம் வரும், அது ஆரஞ்சுடைய நறுமணம் மாதிரியே இருக்குங்க. ஜப்பான்ல மங்கி மரைன் சயின்ஸ் மியூசியம் ஒன்று இருக்கு, அந்த இடத்துல தான் இந்த மங்கி ஆர்ச்சிட்ஸை அதிகமாக வச்சு கண்காட்சியும் நடத்துவாங்க. இந்த மங்கி ஆர்ச்சிட்ஸை வளர்க்குறது அவ்வளோ ஈஸிலாம் கிடையாதுங்க. இந்த பூக்களுடைய செடிகளை நம்ம எடுத்துட்டு வர்றதே அவ்வளோ கஷ்டமான டாஸ்க்கு. ஏன்னா பூமியிலிருந்து 6500 அடி உயரத்தில் தான் இந்த பூக்களே இருக்குமாங்க. சவுத் அமெரிக்கா, பெரு இந்த மாதிரியான நாடுகளில் இந்த பூக்களை அதிகமாக பார்க்க முடியுமா? ஷவர்மா செய்கிற இடத்துல பார்த்துருக்கீங்களா, இந்த மாதிரி மீட் இருக்கும். இந்த மீட்டு தான் ஷவர்மாவுக்கு அவ்வளோ ஒரு சுவையை கொடுக்குங்க. இந்த மீட்டை அப்படியே ராவா கடிச்சு சாப்பிட்றதுக்காக இவர் அந்த கடைக்காரர் போகிற வரைக்கும் வெயிட் பண்ணி கரெக்டான சமயத்தில் பார்த்து அதை கடிச்சு சாப்பிட்டுட்டு ஓடி போகிறாருங்க. ஆனால் இப்போலாம் நியூஸில் ஷவர்மா சாப்பிட்றது உடம்புக்கு கேடு அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இந்த மீட்டு கெட்டுப்போன மீட்டாக கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் ஷவர்மா சாப்பிடும்போது ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருங்க. இந்த மனுஷங்க உடம்புலலாம் ஏதோ கருப்பு கருப்பாக வித்தியாசமாக விரோதமாக இருக்குல்ல, இதெல்லாம் என்னவா இருக்கும்? ஒருவேளை கொரோனா கொஞ்சம் கொஞ்சமாக குறையிற சமயத்தில் வினோதமான ஒரு நோய், அதாவது பிளாக் ஃபங்கஸ் அப்படிங்கிற ஒரு நோய் பரவுதுன்னு சொன்னாங்க தெரியுமா, அதுவாக இருக்குமோ? அப்படிதாங்க ரூமர்ஸ்லாம் பரவி இருந்துச்சு, ஆனால் அதுதான் கிடையாது. இது ஆக்சுவலாக எந்த ஒரு நோயுமே கிடையாதுங்க. வெனோம் படம் பார்த்துருக்கீங்களா, அந்த ஹாலிவுட் மூவிஸில் வர கேரக்டர்ஸ் தான் இவங்க எல்லாருமே. இதை பார்த்துட்டு பிரேசிலில் இது பிளாக் ஃபங்கஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு பல ரூமர்ஸை கிளப்பி விட்ருக்காங்க. நம்ம வேக்சின் போட்டோன்னா இந்த மாதிரி பிளாக் ஃபங்கஸ் வந்துடும் அப்படின்னு இன்னொரு ஒரு வித்தியாசமான ரூமரையும்
கிளப்பி விட்டுருக்காங்க. பொதுவாக வேக்சின் அப்படிங்கிறது ஒரு நோய் வர்றதுக்கு முன்னாடி அதை தடுக்கிறதுக்காக உதவுற தடுப்பூசி தாங்க. அதை பல ஆராய்ச்சிகள் உட்படுத்தி தான் நமக்கு போடவே செய்வாங்க. அதனால தடுப்பூசி போட்டால் இந்த மாதிரி ஆகிடும் அப்படிங்கிற எந்த ஒரு விஷயமும் கிடையாது அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். இந்த ரெண்டு பொண்ணுங்களுக்கு முன்னாடியும் ஒரு கம்பியை வளைச்சு வளைச்சு வச்சுருக்காங்க. இதை வச்சு இவங்க என்ன பண்ண போகிறாங்க நீங்களே பாருங்களேன். இவங்களோடது உடம்பா இல்லை ரப்பரானே தெரிலங்க, எந்த அளவுக்கு வளைக்கிறாங்கன்னு பாருங்களேன். இவங்க ரெண்டு பேருமே ஜிம்னாஸ்டிக் பிளேயர்ஸ். இப்போலாம் உருவாக்கப்பட்டு இருக்கிற டெஸ்லா கார்ஸ் ஆட்டோ பைலட் கார்ஸாக வருது. அதாவது ஹாலே இல்லாமல் டிரைவரே இல்லாமல் அந்த கார் தானாகவே ஓடுங்க. ஏன்னா காரில் இருக்கிற டிடெக்டிவ் கருவி மூலமாக இந்த கார் தன்னால் ஓடுமா. இந்த டெஸ்லா காருக்கு முன்னாடி ஏதாவது மனுஷங்க நடந்து போனாலோ இல்லைனா ஏதாவது வாகனங்கள் போனாலோ அதை கரெக்டாக டிடெக்ட் பண்ணி ஆக்சிடென்ட் எதுவும் ஆகாமல் இந்த கார் ஆட்டோமேட்டிக்காக போகுமாங்க. அந்த மாதிரி இந்த காரை டிசைன் பண்ணியிருக்காங்க. ஆனால் இப்போ நீங்கள் பார்க்குற விஷயம் ரொம்பவே ஷாக்கிங்காக இருக்கும். இந்த காருக்கு முன்னாடி யாருமே நடந்து போகல, ஆனா இந்த டிடெக்ஷன் கருவியில யாரோ ஒருத்தர் நடந்து போற மாதிரி காட்டுது பாருங்க. ஒருவேளை இது பேயா இருக்குமோ? அதுதாங்க கிடையாது. இந்த டெஸ்லா கார்ல இருக்கிற டிடெக்ஷன் கருவி உயிரோட இருக்கிற மனுஷங்க மட்டும் இல்லாம இறந்து போன பிதைக்கப்பட்ட மனுஷங்களையும் டிடெக்ட் பண்ணுவாங்க. இப்போ இந்த இடத்துல மனுஷங்க நடந்து போற மாதிரி இருக்கு இல்லையா, அதுக்கு கீழே நேரா அந்த இடத்துல அந்த மனுஷனை பிதைச்சிருப்பாங்க. அவர்தான் மேல வெளியே நடந்து போற மாதிரி இது டிடெக்ட் பண்ணி காட்டுது. இப்போ நீங்கள் பார்க்க போகிறது க்ளோயிங் டால்ஃபின்ஸ். ஒரு ஃபோட்டோகிராஃபர் இரவு நேரத்தில் எடுத்த வீடியோ தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது. இந்த வீடியோவில் கடலுக்குள்ளே மூவ் ஆகிட்டு இருக்கிற இந்த டால்ஃபின்ஸ் மினுமினு ஜொலிக்குதில்ல. இதுக்கான காரணம் என்ன தெரியுமா? இந்த கடல் பகுதியில் அதிகமான பயோலுமினசன் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் இருக்குது. இந்த மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் எல்லாமே இந்த இடத்துல நீந்தி போகிற டால்ஃபின் மேலே ஒட்டிக்குமா. அதனால தான் கடல் தண்ணி இது மேலே படும்போது இந்த டால்ஃபினும் சேர்ந்து ஜொலி ஜொலிக்குதாங்க. இந்த உலகத்தில் அதிகமான பயோலுமினசன் ஆர்கானிசம்ஸ் எல்லாமே கடலுக்குள்ளே தான் வாழுமா. ஒரு சிலதுங்க தான் கடலுக்கு வெளிப்பகுதியில் வாழுமாங்க. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா இந்த மின்மினி பூச்சி, பயோலுமினசன் காளான், ஃபங்கை இதெல்லாம் தான் காட்டு பகுதியில் வாழுமா. நீங்கள் மின்மினி பூச்சியை நேரில் பார்த்துருக்கீங்களா? மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். நீங்கள் கடல் அலைகளை பார்த்துருப்பீங்க, ஆனால் ஐஸ்கட்டி அலைகளை பார்த்துருக்கீங்களா? இங்கே பாருங்கள், வெளிநாடுல இருக்கிற கடல் பகுதியில விண்டர் டைம்ல எடுக்கப்பட்ட வீடியோ காட்சி தாங்க இது. இது எல்லாத்தையும் பாக்குறதுக்கு நொறுங்கின கண்ணாடிகள் மாதிரி இருக்குல்ல. நேத்துக்கு நம்ம சேனல்ல போட்ட வீடியோல ஒரு சின்ன கார்ல 20 பேர் உள்ள உட்கார்ந்து கின்னஸ் ரெக்கார்ட் படிச்சதா நான் சொல்லியிருப்பேன். அதே மாதிரி சிவபாரத் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தினமும் நாங்க காலேஜ் விட்ட உடனே ஒரு ஆட்டோ தான் பிடிப்போம், அந்த ஆட்டோல குறைஞ்சது 15 பேராவது உள்ள உட்காந்துக்குவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம நாட்டுல நிறைய இடங்கள்ல இந்த மாதிரி தாங்க நடக்குது. இந்த மாதிரி ஆபத்தா பயணம் செய்யாம ரொம்பவே சேஃப்டியா போகணும். இதே மாதிரி உங்களுடைய